ஜனாதிபதி அமெரிக்க உரை. இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்களை கொலை செய்த இராணுவத்தினருக்கு மன்னிப்பு வழங்கும் செயல், கஜேந்திரகுமார் தெரிவிப்பு. நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை, அரசாங்கம் அறிவிப்பு. மதுபோதையில் காவல்துறையினரை தாக்க முற்பட்ட நபர், கோண்டாவில் பகுதியில் சம்பவம். மஸ்கெலியர் டிசைட் தோட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டம். திருகோணமலையில் ஆயுதங்களுடன் வந்தவர்களால் நபர் கடத்தல். திமுகவின் ஆட்சியில் ஜனநாயகத்தை எதிர்பார்க்க முடியாது, எடப்பாடி பழனிசாமி தெரிவிப்பு. ஆப்கானின் வங்கிகளில் பணத்தை திரும்ப எடுப்பது மட்டுமே நடக்கிறது, அச்சத்தின் விளிம்பில் மக்கள். உலகக்கோப்பை இறுதிப் போட்டியில் ரசிகர்களை அனுமதிக்க பிசிசிஐ கோரிக்கை. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அமெரிக்காவில் ஆற்றிய உரை, இறுதி யுத்தத்தின் போது சரணடைந்தவர்கள் மற்றும் கையில் ஒப்படைத்தவர்களை கொலை செய்த இராணுவத்தினருக்கு மன்னிப்பு வழங்கும் செயற்பாடாக தென்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி மாவட்டத்தில் கொரோனாவினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலருணவு பொதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அமெரிக்காவுக்கு சென்று பொதுச்சபை ஐநா பொதுச்சபை கூட்டத்திலே சொல்லியிருக்கிறார். காணாமலாக்கப்பட்டவருடைய விவகாரங்களில் வந்து நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்படும் வேண்டும். மரண சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்ற கருத்தை அவர்கள் பகிரங்கமாக வந்து அங்கு பதிவு செய்திருக்கின்றார்கள். ஆனால் அவர் அங்கு செல்வதற்கு முதல் காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பங்களுக்கும் அமைப்புகளுக்கும் கடந்த காலங்களில் நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் வந்து மறந்துவிடச் சொல்லித்தான் இங்கே கூறியிருக்கின்றார். அப்படியாக இருந்தால் அந்த காணாமலாக்கப்பட்டவருடைய தாய் தகப்பன்மார் உறவினர்கள் போர் முடிவடைந்ததுக்கு பிற்பாடு நேரடியாக தங்களுடைய உறவினர்களை இராணுவத்திடம் வந்து பாரம் கொடுத்த ஒரு நிலையிலே அந்த நிலைமைகளை அறிந்தவர்கள் மரண சான்றிதழ்களை எந்த விதமான ஒரு பொறுப்பும் இல்லாமல் பொறுப்பு கூறலும் இல்லாமல் ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் அவர்களுடைய உறவுகளை வந்து இராணுவம் கொலை செய்து மரணித்ததை வந்து மன்னிக்கிறதுக்கு சமமான ஒரு விடயம். ஆகவே அந்த வகையிலே தங்களுடைய அந்த உறவுகளுடைய கொலையை ஏற்றுக்கொள்ளாமல் காணாமலாக்கப்பட்டோருடைய குடும்பங்களும் அமைப்புகளும் தெளிவாக தங்களுக்கு நீதி வேணுமே தவிர நிதி வேண்டாம் என்ற விடயத்தை அவர்கள் பதிவு செய்து இருக்கிறதை நாங்கள் வரவேற்கின்றோம். கோட்டாபய ராஜபக்ச ஜனாதிபதி ஐநா பொதுச்சபை கூட்டத்துக்கு சென்று இப்படிப்பட்ட ஒரு மிக மோசமான கருத்தை அந்த சபையிலே தெரிவித்திருப்பது என்றது எந்தளவு தூரத்துக்கு அவரும் அவருடைய அரசாங்கமும் சர்வதேச நீதியை மதிக்கின்றது என்றதை எடுத்து காட்டுகின்ற ஒரு விடயமாகத்தான் நாங்கள் இந்த விடயத்தை பார்க்க வேண்டும். ஜனாதிபதி இந்த அளவுக்கு மோசமான ஒரு கருத்தை தெரிவிக்கிற இடத்துல மற்ற நாடுகளுக்கு ஒரு மிக தெளிவான வேண்டுகோளை விடுக்கிற வகையிலே தான் அவர்களுடைய அனைத்து செயல்பாடுகளும் இனிமேலும் இருக்க வேணும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். நாட்டில் எரிபொருளுக்கு தட்டுப்பாடு இல்லை என அரசாங்கம் அறிவித்துள்ளது. இன்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் இணை அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் ரமேஷ் பத்ரன இதனை தெரிவித்துள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். தற்போது அமலாக்கப்பட்டுள்ள தனிமைப்படுத்தல் ஊரடங்கு நீடிக்கப்பட்ட பின்னர் எரிபொருள் கொள்வனவுக்கு தேவையான அந்நிய செலாவணி குறைவடைந்துள்ளதாக அண்மையின் நாடாளுமன்ற உறுப்பினர் ரணில் விக்ரமசிங்க குற்றஞ்சாட்டியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் தனிமைப்படுத்தல் ஊரடங்கு உத்தரவை நீக்குவதா அல்லது நீடிப்பதா என்பது குறித்த இறுதி முடிவு எதிர்வரும் வெள்ளிக்கிழமை எடுக்கப்படும் என அமைச்சர் ரமேஷ் பத்ரன தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஜால்கோண்டாவில் பகுதியில் மது போதையில் தாக்குதல் நடத்திய நபர் காவல்துறையினர் மீதும் தாக்குதல் மேற்கொள்ள முயற்சி செய்த நிலையில் வார்டு நோக்கி எச்சரிக்கை வீட்டு வைத்த காவல்துறையினர் குறித்த நபரை கைது செய்துள்ளனர். ஜால்குடா நாட்டில் அச்சுறுத்தல் வன்முறைகள் கட்டுக்கடங்காமல் தொடரும் நிலையில் கோண்டாவில் செபஸ்தியன் தேவாலய தடியில் மது போதையில் இருந்த நபர் ஒருவர் தாய் மீதும் வீட்டிலிருந்தோர் மீதும் தாக்குதல் நடத்தியுள்ளார். குறித்த சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. இச்சம்பவத்தை அடுத்து அயலவர்கள் காவல்துறையினருக்கு தகவல் வழங்கினர். சம்பவ இடத்திற்கு காவல்துறையினர் வந்தபோது குறித்த நபர் வீட்டிலிருந்த வாளினை எடுத்து வந்து காவல்துறையினர் மீது தாக்குதல் முற்பட்டுள்ளார். இதையடுத்து காவல்துறையினர் வாகனத்தை நோக்கி எச்சரிக்கை வீட்டுகளை தீர்த்து சந்தேக நபரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். மஸ்ஹலியா டிசை தோட்ட நிர்வாகத்திற்கு எதிராக சேர்ந்த 200 மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று காலை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. மஸ்ஹலியா டிசை தோட்ட நிர்வாகம் தேயிலை தோட்டங்களை காடுகளாகி சுத்தம் செய்ய நடவடிக்கை எடுக்காது 20 கிலோவுக்கு அதிகமான தேயிலை கொழுந்தினை கொய்து தரும்படி வலியுறுத்துவதால் ஏற்பட்ட முருகநிலை காரணமாகவே இந்த ஆர்ப்பாட்டம் காலை 9 மணியளவில் தோட்ட தொழிற்சாலைக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது. இந்த விடயத்தில் தோட்ட நிர்வாக அதிகாரிக்கும் தொழிலாளர்களுக்கும் இடையில் வாக்குவாதமும் முருகன் நிலையும் தோன்றியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்தோட்டத்தில் தேயிலை காணிகள் பல நல்ல தேயிலை விளைச்சல்களை தரக்கூடியது. ஆனால் தோட்ட நிர்வாகம் இந்த தேயிலை நிலங்களை சுத்தம் செய்து கொடுப்பதில் அக்கறை காட்டுவதில்லை. இருந்தும் இவ்வாறான நிலையில் நாளொன்றுக்கு 20 கிலோவுக்கும் அதிகமான தேயிலை கொழுந்தை கொய்து தரும்படி தோட்ட நிர்வாக அதிகாரிகள் வலியுறுத்துகின்றார்கள். இதனால் நாம் போராட்டத்தை முன்னெடுத்ததாக தொழிலாளர்கள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை வரோதய நகரில் 39 வயதுடைய மனோகரதாஸ் சுபாஷ் என்பவர் அவரது இல்லத்தில் வைத்து அடையாளம் தெரியாத நபர்களால் இன்று அதிகாலை கடத்தப்பட்டுள்ளார். ஆயுதங்களுடன் வாகனத்தில் வந்த சிலர் தாம் உப்புவழி போலீஸ் நிலையத்திற்கு அழைத்து செல்வதாக வீட்டாரிடம் தெரிவித்துவிட்டு குறித்த நபரை அழைத்து சென்றுள்ளதாக மனோகர்தா சுபாஷின் உறவினர்கள் தெரிவித்திருந்தனர். இது குறித்து உப்புவழி போலீஸ் நிலையத்தில் விசாரிக்க சென்றபோது குறித்த நடவடிக்கையை நாம் முன்னெடுக்கவில்லை என போலீஸ் நிலைய அதிகாரிகள் தெரிவித்ததாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து இந்த விடயம் தொடர்பாக மனித உரிமை ஆணைக்குழுவின் திருகோணமலை பிராந்திய காரியத்தில் அவரது மனைவி மற்றும் தாயார் முறைப்பாடு செய்துள்ளனர். குறித்த கடத்தல் தொடர்பாக அவரது மனைவி தெரிவிக்கையில் விடியோ ஒரு 6 மணி இருக்கும், இல்லை நாங்கள்லாம் நல்ல நீத்து படுத்திருந்தோம். படுத்துருக்கையில் 2 பேர் வழியில் இருந்தாங்க, சுற்றி வர வளர்த்தி வந்து வீட்டை கதவை தாக்கி வந்து வீட்டுக்குள்ளே வந்து இவரை கூப்பிட்டு இவர் வந்து 2 வருஷம் புனர்வாவில் இருந்து தான் விடுதலை பெற்று தான் வந்திருக்கிறேன். சிஐடி மாறலாம் எங்கள்கிட்ட வாரவங்க ஒரு வந்து இவர் சந்திக்கு கதைச்சி என்ன மேனேஜெல்லாம் பார்த்து கேட்டுட்டு தான் போகிறவங்க. அதால் ஒரு இதுவும் இவர் எந்த இதுக்குமே போகிறதில்லை. நாங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு சிறு கைத்தொழில் ஒரு பிஸ்னஸ் தான் செய்கிறோம். நானும் இவரும் தான் 6 மணிக்கு வந்து இவரை கூட்டிக் கொண்டு போகவே நாங்கள் விட இல்லை. அப்போ எங்களை எல்லாம் பேசி எல்லாம் திரதாண்டி டிரைவில் எல்லாம் கொண்டு வந்து எங்களை சுடுறதுக்கு எல்லாம் தாண்டி தான் முரட்டி தான் அவரை கொண்டு போகிறாங்க. அவர் தான் சொன்னவர் இப்படி உப்பு வழி பொழிச்சிலேருந்து தான் நாங்கள் பாரோம், அங்கே தான் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னார். சொல்லையும் நாங்கள் இவர் உடனுமே வழியில் வாகனம் வந்து ரோட்டில் நின்றது, ரோட்டில் நின்று வாகனத்துடனும் உடனே நாங்கள் வாகனத்தில் இவரை ஏற்றிட்டாங்க. ஏற்றையும் நாங்கள் போயிட்டு வெளியில் நின்றுப்பாக வாகனத்தில் இட்டுட்டு போயிட்டாங்க. உப்பு வழி பொழிச்சுக்கு வந்தோம். உப்பு வழி பொழிச்சில் வந்து அவங்க சொல்கிறாங்க இப்படி ஆனால் நீங்கள் கொண்டு வரையில் எங்களுக்கு ஒருத்தரையும் தெரியாது. மனித உரிமையில் ஆணையம் அதில் வந்து நாங்கள் கேட்டு விசாரித்து இப்போ அதில் தான் இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம். உலகளாவிய கொரோனா தொற்று நிலையில் இலங்கை 55வது இடத்திற்கு நகர்ந்துள்ளது. உலகளாவிய கொரோனா தொற்று நிலவரங்களின் அடிப்படையில் இலங்கை 55வது இடத்தில் முன்னோறியுள்ளது. இலங்கையில் நேற்றைய தினம் 983 தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதையடுத்து இதுவரை இலங்கையில் கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களது மொத்த எண்ணிக்கை 514592 அதிகரித்துள்ளது. இதன் மூலம் உலகளாவிய கொரோனா தொற்று அடிப்படையில் 55வது இடத்தில் இலங்கை முன்னோறியுள்ளது. அமெரிக்கா, இந்தியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகள் முறையே 3 இடங்களிலும் உள்ளன. அமெரிக்காவில் 439,34,335 தொற்றாளர்களுடன் முதலிடத்திலும், இந்தியா 3,36,93,148 தொற்றாளர்களுடன் இரண்டாவது இடத்திலும், பிரேசிலில் 2,13,36,095 தொற்றாளர்களுடன் மூன்றாவது இடத்திலும் உள்ளது. அக்டோபர் 1 முதல் அனைத்து அரசு தனியார் ஊழியர்களையும் பணிக்கு அழைக்க அரசு முடிவு செய்துள்ளது.
நாட்டில் தற்போது அமல்படுத்தப்பட்ட முடக்க நிலை எதிர்வரும் முதலாம் திகதி நீக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நாடு முழுமையாக திறக்கப்பட்டதும் அன்று முதல் அரச பணியாளர்களை முழுமையாக பணிக்கு அழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச தலைமையில் நேற்று நிதியமைச்சர் நடைபெற்ற கலந்துரையாடலில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. இந்த முடிவின் பிரகாரம் அக்டோபர் முதலாம் திகதி காலை 9 மணி முதல் அனைத்து அரச ஊழியர்களையும் முழுமையாக பணிக்கு அழைக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் அன்று காலை 10 மணி முதல் தனியார் துறை ஊழியர்கள் பணிக்கு அழைக்க நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கும் பணிகளுக்கு சமூகமளிக்க ஏதுவான சுகாதார விதிமுறைகளின்படி ரயில் மற்றும் பேருந்து சேவைகளை இயக்கவும் முடிவு செய்யப்பட்டுள்ளது. இலங்கை இராணுவத்தினருக்கும் வெளிநாட்டு இராணுவத்தினருக்கும் இடையிலான போர் பயிற்சி இடம்பெற்று வருகின்றது. குறித்த பயிற்சியானது மட்டக்களப்பு தொப்பிக்கலை மலைப்பகுதியில் நடைபெற்று வருகின்றது. நீர்க்காகம் போர் பயிற்சியில் 11ஆம் ஆண்டு பயிற்சிகளை இவ்வாறு கடந்த 22ஆம் திகதி முதல் நடைபெற்று வருகின்றது. இந்த பயிற்சியானது நாளை வரை நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. 2021 ஜூலை மாதம் 26ஆம் திகதி இடம்பெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் 2022 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தை தயாரிப்பதற்கான அங்கீகாரம் வழங்கப்பட்டது. அதற்கமைய சட்ட வரைஞரால் தயாரிக்கப்பட்ட சட்டமூலத்திற்கு சட்டமா அதிபரின் ஒப்புதல் கிடைத்துள்ளது. குறித்த சட்டமூலத்தை வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் பாராளுமன்ற அங்கீகாரத்திற்காக சமர்ப்பிப்பதாகவும் நிதியமைச்சர் சமர்ப்பித்த யோசனைக்கு இந்த வாரம் கூடிய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. சுற்றுலா பயணிகளின் பயண செயல்முறையை எளிதாக்கும் நோக்கில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையம் 2 புதிய ஆன்லைன் இணையதளங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. கொரோனா பரவல் காரணமாக கடுமையான பாதிப்புகளை சந்தித்திருந்த சுற்றுலாத்துறை மீள கட்டியெழுப்பு நடவடிக்கைகளில் அரசு பல நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. அதிலொரு அங்கமாக நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளுக்கான பயண செயல்முறைகளை எளிதாக்கும் நோக்கில் இலங்கை சுற்றுலா மேம்பாட்டு ஆணையகம் 2 புதிய ஆன்லைன் இணையதளங்களை அறிமுகப்படுத்தியுள்ளது. இதன் மூலமாக சுற்றுலா பயணிகள் தங்கள் PCR சோதனைகள் மற்றும் பயண காப்பீட்டை நேரடியாக ஒரு இணையதளத்தில் செலுத்தலாம். மற்றைய இணையதளத்தின் ஊடாக விசாவுக்கு விண்ணப்பிக்க தேவையான தனித்துவமான சுற்றுலா குறிப்பு எண்ணை பெறலாம். அதன் அடிப்படையில் விசிட் srilanka.gov.lk என்ற இணையதளத்தின் ஊடாக PCR சோதனைகள் மற்றும் பயண காப்பீட்டுக்கான கட்டணங்கள் செலுத்தும் eta.gov.lk விசாவுக்கு விண்ணப்பிக்க தேவையான தனித்துவமான சுற்றுலா குறிப்பு எண்ணை பெறலாம். பூண்டு மோசடியை ஊடகங்களுக்கு வெளிப்படுத்திய ஊடகவியலாளர்களை விசாரணைக்கு குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைக்க வேண்டாம் என பிரதமர் மஹிந்த ராஜபக்ச சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் டலஸ் அழகுபெரும தெரிவித்துள்ளார். இன்று இடம்பெற்ற வாராந்த அமைச்சரவை மாநாட்டில் அவர் குறித்த விடயத்தை தெரிவித்துள்ளார். ஊடகவியலாளர்களை விசாரிப்பதற்காக அழைக்க வேண்டும் என இலங்கை பிரதமர் மஹிந்த ராஜபக்ச பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ரியல் அட்மிரல் சரத் வீரசேகரவிற்கு உத்தரவு பிறப்பித்திருந்தார் என தெரிவித்த அமைச்சர், பொது பாதுகாப்பு அமைச்சர் சரத் வீரசேகரவும் பத்திரிகையாளர்களை குற்றப்புலனாய்வு பிரிவினர் அழைக்க மாட்டார்கள் எனவும், அவர்கள் ஊடக நிறுவனங்களுக்கு சென்று குறித்த சம்பவம் தொடர்பாக விசாரிக்க மாட்டார்கள் என்றும் உறுதியளித்துள்ளார். இந்த சம்பவத்திற்கு வருத்தம் தெரிவிப்பதாகவும் இதுபோன்ற சம்பவம் நடந்திருக்க கூடாது என்றும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாகனங்களை இறக்குமதி செய்வது குறித்து அரசாங்கம் இதுவரை எந்த முடிவையும் எடுக்கவில்லை எனவும், வாகன இறக்குமதிக்கு அனுமதிக்கும் வகையிலான முறைமை குறித்து அரசாங்கம் தற்போது விரிவாக ஆராய்ந்து வருவதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.